தமிழோடு தமிழாக இணைந்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாரோட வீட்லையும் வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறது எதுனா, ஹார்ட் டிஸ்க் நம்ம ஸ்டோரேஜுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ வர லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, அந்த கம்ப்யூட்டரில் எல்லாத்துலேயுமே எஸ்எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக வந்து அவங்க வந்து ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ஜோஸ்டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் டிஸ்க்குக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ ஒரு பைக் ரேஸ் நடக்குது. அந்த பைக் ரேஸில் வந்து ஒரு பிளாட்டினம் பைக்கும் ஒரு கேடிஎம் ஆர்சி 200 பைக்கும் இருக்குது. அந்த ரெண்டுக்கும் பைக் ரேஸ் நடக்க போகுது. ஒரு 5 கிலோமீட்டர் பைக் ரேஸ். அந்த பைக் ரேஸில் இப்போ பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, ஒரு 3 இல்லைன்னா 2 நிமிஷத்தில் பாஸ் ஆகிற பைக் எதுனா கேடிஎம் ஆர்சி தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது எதனால பாஸ் ஆகுதுன்னா, அந்த பைக்கோட ஸ்பீடு. இப்போ சொல்ல போனால் நம்ம அந்த பிளாட்னா பஜாஜ் பிளாட்னா வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்காக சொல்லலாம். அந்த கேடிஎம் ஆர்சி 200 அந்த பைக்கை வந்து நம்ம எஸ்எஸ்டியாக சொல்லலாம். அதே போல தான் நம்ம இந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹார்ட் டிஸ்க்கை விடைக்கும் அந்த எஸ்எஸ்டி கார்டு தான் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். அதனால தான் இப்போ எல்லாருமே ஒரு புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு லேப்டாப் வாங்கினாலும் சரி, எஸ்எஸ்டி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம கஸ்டமரை கேட்டு வாங்குறாங்க. நம்ம இந்த வித்தியாசத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி சொல்லிடுறேன். சாலிடு ஸ்டேட் டிரைவ், அதுதான் வந்து எஸ்எஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்எஸ்டி கார்டு வந்து ரன் ஆகும்போது வந்து ஒரு சவுண்டும் வராது. அந்த எஸ்எஸ்டி கார்டிலிருந்து ஒரு சவுண்டுமே வராது. ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம எவ்வளோ வந்து டாஸ்க் அதிகமாக கொடுக்குறோமோ அந்த டாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து சவுண்டு வந்துட்டே தான் இருக்கும். நம்ம இந்த எஸ்எஸ்டி கார்டு வந்து அவங்க புதுசாக கண்டுபிடிச்சது எதுக்குன்னா, ஸ்டோரேஜுக்கு வேண்டி அவங்க கண்டுபிடிக்கல. அவங்க வந்து ஒரு சிஸ்டத்தோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேண்டியதாக அவங்க எஸ்எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து இந்த ஹார்ட் டிஸ்கோட அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். அந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா, எஸ்எஸ்டி கார்டோட ப்ரைஸை விட பாதி மடங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவ்வளோ நாள் வந்து இந்த உலகத்தில் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எல்லாரோட வீட்லேயும் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால வந்து அந்த ஹார்ட் டிஸ்கோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த எஸ்டி கார்டோட ரேட் அப்படி கிடையாது, ரொம்பவுமே அதிகமாக போயிட்டு தான் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்தளவில் நம்ம வந்து இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பென்ட்ரைவுக்கு பதிலாக நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு முடியுது. அதனால வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் எஸ்எஸ்டி கார்டு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கையை இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சோம்னா அந்த எஸ்எஸ்டி கார்டு வந்து கைக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம அதை வந்து எக்ஸ்டர்னல் டிரைவாக வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நம்ம இப்போ வந்து இந்த ஹார்ட் டிஸ்கோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, ஹார்ட் டிஸ்கோட நாய்ஸ். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம ஓரளவு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலே அந்த ஹெவி சவுண்ட் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம அதை போக நம்ம ஹெவி டாஸ்க் கொடுத்தோம். இப்போ ஒரு கேம் விளையாடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது வந்து ஹார்ட் டிஸ்கோட சத்தம் வந்து அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டாவது சொல்ல போனால், அந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீடு வந்து எஸ்எஸ்டி கார்டை பொறுத்த அளவில் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து நான் யாருமே சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம், இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போது அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கீழே விழுந்துச்சுன்னா அதில் இருக்கிற மூவபிள் பார்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் டிஸ்க் வந்து எஸ்எஸ்டி கார்டை விட அதிகமாகவே பவர் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்டி கார்டோட அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டை பார்த்தோன்னா இதோட சைஸ் தான். சைஸ் வந்து நம்ம கைக்குள்ளே வைக்கிற மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சோம்னா அந்த எஸ்எஸ்டி கார்டை வந்து கைக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த அளவு அது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். எஸ்எஸ்டி கார்டை வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்கு கூட கம்பேர் பண்ணோம்னா, ஹார்ட் டிஸ்க் வந்து எடுக்கிற பவரை விட எஸ்எஸ்டி கார்டு வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் பவர் எடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த எஸ்எஸ்டி கார்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அதோட ஸ்பீடு தான். நம்ம இந்த எஸ்எஸ்டி கார்டு வந்து அவங்க தயாரிச்சதே அந்த ஸ்பீடுக்கு வேண்டி தான் அவங்க தயாரிச்சது. இப்போவுமே அந்த ஹார்ட் டிஸ்க்கை விடக்கும் அதிகப்படியான ஸ்பீடு தான் அது ரன் ஆகிட்டு இருக்கு. எஸ்எஸ்டி கார்டோட லைஃப் டைம் நம்ம பார்த்தோம்னா, அந்த ஹார்ட் டிஸ்க்கை விடக்கும் அதிகப்படியான லைஃப் டைம்ல அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஸ்எஸ்டி கார்டோட டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். எஸ்எஸ்டி கார்டு வந்து சீக்கிரமா நமக்கு கையில கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டம்தான். ஆனா ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம எல்லா ஷாப்லயும் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. ஆனா எஸ்டி கார்டு வந்து எல்லா ஷாப்லயுமே அவைலபிள் கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம அந்த எஸ்எஸ்டி கார்டோட ப்ரைஸ் தான். அந்த எஸ்எஸ்டி கார்டோட ப்ரைஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்கு விடைக்கும் ரொம்பவுமே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
நம்ம ரெண்டு கார்டு டிஸ்க் வாங்குற அதே பிரைஸ்ல வந்து நம்ம ஒரு எஸ்எஸ்டி கார்டு தான் வாங்க முடியும். நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டி கார்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து அதிகப்படியான பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜோஸ்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.